முட்டையா இப்ப முழுசா வெளியே வரும் பாரு நம்ம காலு முதல்ல காலு வெட்டி துறை என்ன ஒரு சிகரெட் வந்து சிகரெட் எல்லாம் குடுக்க முடியாது குட்டி நீ முன்னாடி வாங்கின கத்தியே உங்க நைனா இருந்தாரு குட்டாரு நீ எந்த தைரியத்துல டீ சிகரெட் வந்து கேட்டு நிக்கிற போறோம் அதுல உரிய ஒரு பண்ணிய புடிச்சு சுட்டு சேல் பண்றோம் வச்சுக்க உன் பாக்கெட் என் பாக்கெட் காசு நெருப்பி வலியும் இதெல்லாம் வேலைக்கு ஆகுங்கிற யார வேலைக்கு ஆகும் ஏன் அப்படி அவசரமா பேசுற எவ்வளவோ பிளான் இருக்கு எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு எதுவும் ஒரு கட்டாள ஒரே பிளான் கரெக்டான பிளான் வா போலாம் மாட்டுங்கிற ஏய் இங்க இருந்து போட்ட மாட்டுமே என்ன அங்க போய் சுருக்கு போட்டாதான் மாட்டேன் வாடா குடும்பத்தோட கண்ணு மட்டும் அசைஞ்சா போதும் நானா வந்து உழுவேன் இந்த கயிறு வலை கொம்பு இதெல்லாம் எடுத்துன்னு வராது அதே இந்த கரமத்தையும் கூப்பிட்டு வராது ஏச்சி
என்னடா இது வண்டியோட அழகியே கெடுத்து வச்சுக்கிறானுங்க யாரா இருக்கும் என்ன மச்சி வண்டி அழகா வச்சிருக்க விட்டுட்டு ஏசி பார்க்க போலாமா ஓசியில குடிக்கிறதுக்கு நீ தான் சத்தியமா நான் இல்ல மச்சி எனக்காக கோயில் தெருவில் நிக்க தேவல்ல சீதாரமும் தேவல்ல ஹலோ கோயில் தெருவுக்கு போனோம் நான் தான் முதல் சவாரி வண்டி எடு ஓட்டி பழகமே இல்லையே என்ன பண்றது ரொம்ப ஷாக்கா இருக்கு காத்து ஏய் தள்ளடா நான் எல்லாம் அழுத்தி தள்ளு தள்ளி சக்கரத்துக்கு கீழே எலுமிச்சம்பழம் இருக்குது தள்ளடா தள்ளி மச்சி ஓ ஆர்லிச்சி அம்பூச்சி ஒரே இடத்துல இருக்கு நீ வலி நான் தள்ளுறேன் தள்ளு தள்ளு மச்சா நல்ல ஐட்டி மதிடா அம்ம அவனுக்கு ஒழுங்க முன்னாடி மிதிக்க தெரியல நான் பின்னாடி தள்ளுறது ஓகேவா ஐயே முதல்ல இப்படிதான் கஷ்டமா இருக்கும் போ போ சரியாயிடும் போட்டுக்கொடு மல்லே கோயில் வருது தர்சனம் பார்த்து தீர்த்தம் போலாம் இறங்கு இந்த காலத்துல பாடல போறாங்க துட்டு குடுத்தான் போன ஓசில அவனு குட்டி போக மாட்டான் டேய் நல்ல காரியத்துக்கு போகும்போது அவசரமா பேசிட்டு இருக்க நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம் அதுதான் சரியா நான் போய் சொல்றேன் ஆட்டோலயே டேய் நான் போய் சேர்ந்துருப்பேனா தமிழ்நாட்டு நீ தான் ஓடி போ அந்த காரணம் தங்கு சவுண்டில ரெடி ஆகுது உனக்கு மூதேவி உனையெல்லாம் கேளமா போ மச்சி மச்சி அவன் சவார் இல்ல மச்சி சாவுகிறாக்கி சவாரிய புடுறானா கலாச்சா வர நீ போ போ துண்டு பிடி கூட எங்கிட்ட தான் வரணும் துண்டு பிடிக்கு ஓட்டேண்டா வரணும் அதுக்கு ஆரம்பம் இருக்காண்டா போடா கண்ணிலே போடா அப்படியே ஓடி வந்த பையல கை நீட்டி அடிக்காம ஐயோ கை வந்துருச்சா நிம்மதி அது கூட மாட்டேங்கிறானே ஏய் வாடா டேய் மாரி வரடா வா மச்சி கூப்பிட்டியா மச்சி என்னடா மச்சா இங்க போறீங்கன்னுங்கற சரி சரி நூறு ரூபாய் என்றா மச்சி
போய் சார வைனவா போ இச்சா உத்துறபானோ ஏய் மச்சி நேடா மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கிற ஏய் போய் சரக வாங்கிட்டு அப்படியே சைடுஸ்லாம் வாங்கிட்டு ஃபாரின் சீரட் வைனவா அந்த அளவு எங்க எங்க கடைக்கு போதே போய் எக்ஸ்ட்ரா பேட் வைனவா மச்சி வெளியில எவன பாஸ் அட்ரஸ் நானே அடி டா வந்து மச்சி போ போயா ஆனா மச்சி அந்த அளவு போயா நான் அம்மாவோட அப்பா உங்களே வச்சீங்க மச்சான் டிப்ஸ் காஸ்ட்லயே கட்டிங் வாங்கி கொடுத்தா கவுந்தர போறான் ஏன்டா கண்ட உண்டெல்லாம் கையெந்த விட என்ன பண்ண சொல்ற மச்சி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது சரி அத்த விடு நீ எல்லாம் நீ பிஜாலாக்குற கட்ட விடுற சாப்பிடு மச்சி திருப்பகம் போத போதன்னு சொல்லுவான்ல இப்பதான் மச்சான் மேட்டரே புரியுது நான் நாலு காசு சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிடுவேன்னு பொறாமையில சொல்லிருக்கான் மச்சான் பஜனைகள் திருப்பகம் பேட்டியா அவள்தான்ப்பா நிம்மன் எல்லாரும் மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க மச்சி மச்சிய விட்டு தள்ளிட்டு மாமான்னு கூப்பிடு மாமா ஆ மாமா ஆ மாமா ம் மாமா மச்சா நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறது எனக்கு என்ன பெருமையாகுது தெரியுமா டே டிப்ஸ் என்ன சொன்ன நீ மாமான்னு கூப்பிட்டது மனசு நெறிஞ்சிச்சு மாமான்னு சொன்னதுல பெருமை அதா ஆஹா வா 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 நிர் நிர் இங்க அவளு தெனாட்ட போற போட்டிருக்கோம் ஆடுது கொஞ்சம் விட சொல்லுங்களேன் சார் என்னத்த பண்ண இதோ இருக்கிறாங்களே ரெண்டு பேரு நல்லாக்கா சார் சவாரி ஏத்தின் போனேன் கூட்டினு வந்து உள்ள உட்காரிச்சிட்டானுங்க பாக்கெட்ல எம்பிட் காசு வச்சிருக்க 500 தான் இருக்குது சார் 500 தானா அதை ஏட்டுக்கிட்ட நீட்டு உன்னை வெளியே விட்டுருவாரு சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்கா ஏய் உள்ள வைடா பப்ளிக்ல காட்டிட்டு இருக்க புரியுதா துப்பாக்கி கையில வச்சிருக்கீங்க சேர்த்து சேகரத்த மாமூல் கட்டிருக்கேன் கலெக்ட் பண்ணிக்கோ வைத்த மட்டும் குறைக்க முயற்சி பண்ணுங்க சார் இருக்கு பையில மச்சான் விட்டு தனியா அடிச்சிருக்கா மச்சான் நகி மச்சான்
இவ்வளோ நேரம் உனக்காக தான் மச்சான் வெயிட் பண்ணேன். உன் பங்கு எடுத்து வச்சுட்டு நானும் நாலு சொட்டு ஊற்றிட்டு உனக்கு ரெண்டு சொட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாரு. அச்சா அச்சா ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கேன். அப்பாடா அடி. ஏய் என்னடா இது, சொக்காக்கு சொட்டுல ஊற்றுற மாதிரி ஊற்றி கொடுத்துருக்க மச்சான். அது மட்டும் இல்லடா, இது ஃபுல்லாக உனக்கு தான். சரி மச்சா குடி குடி. சேஸ் மச்சா அப்படியே வச்சு இப்போ குடிச்சிரு. உன்னோட சேர்ந்து சுத்தின தப்பு தானே, கூட சேர்த்துட்டு குடிச்ச தப்பு தானே. இப்ப கூட நைனாக வச்ச பங்க உனக்கு குத்தம் பாரு, பெரிய தப்புடா. என்ன நீயா நினைச்சு குடிச்சும் பாரு, இது மிகப்பெரிய தப்புடா. சொல்லுடா சொல்லு, இன்னும் என்ன சொல்ல போற சொல்லு. ஏய் என்ன 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 எதை சொல்ல வந்தியா சொல்லு. சந்தோஷம் தானே. ஏய் குடிக்கிற அளவை மேல இருந்து ஒருத்தர் அளந்துக்கிட்டு தாண்டா இருப்பான். குடுக்கிறப்ப நிறைய குடிப்பான், கச்சியில டக்குன்னு எடுக்க வைப்பான். எடுக்க வச்சான் பாத்தியா கெடடா. டே இப்படியே கெட, உருண்டு புரண்டு காத்தால தெரு நாய் மூஞ்சில் தான் முழிப்ப. ஐயோ எனக்குன்னு இருக்காங்கடா நண்பங்க, நான் போய் ஒரு புல் அடிச்சு வரேன், வந்தாலும் ஒன்ன மாதிரி எடுக்க மாட்டேன். ஒன்லி இன்கமிங் அவுட் கோயிங் இல்ல. என்ன கிடைச்சது இதுதான்டா, இதாவது கொண்டு போறேன். ஒரு பத்து ரூபாய் இருக்கு. நீதானாரா பார்த்தா ஏன் மச்சான், நம்ம குப்பத்தை கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் செயலா இருக்க. கெட்டப்ப பார்த்தா உனக்கு பொறாமை ஆகுது, அதான் இப்படி கண்ணு இருக்குது. மச்சான் அப்படிலாம் இல்லடா, நீ பண்ற தொழிலுக்கு இதெல்லாம் டூ மச்சடா. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே உனக்கு டூ மச்சுனா, நான் போட்டிருக்க பிளானை பார்த்தா நீ அவ்வளோதான் போலகுது. என்னது பிளானா? இது இரு இப்போ காட்டுறேன். ஏய் என் நைனா நாலு செவத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போயிட்டாரா, அதான் நான் இருக்கேன். அவர் வாழ்ந்த இடத்துலயே ஒரு பெரிய அரண்மனை கட்ட போறேன். இந்த பாரு இதான் அந்த அரண்மனை. மூடு இந்த பில்டிங்க தான் இங்க கட்ட போறேன். உனக்கே நியாயமா இருக்காடா, சந்தோஷமா இருந்தது. ஏய் தள்ளு, இந்த வீடாயா கட்ட போற, நீ கட்டு கட்டு, நான் சீக்கிரமா இருந்து உன் கூட ஏந்திருவேன். நீ நல்லா இருப்பயா, என் செல்ல குட்டி இல்ல வரட்டா. போடா காரமந்திரம். பெரிய பங்களா கட்டி வச்சிருக்க, எல்லாரும் வாழ்த்துறாங்கடா வச்சு. பரங்கி மலை பனங்கள் பறக்கலாம் வச்சு கட்டியிருக்க. டே ரொம்ப நாள் ஆசைடா மச்சான், ஏசி பாரு ஏசி பாரு சொல்லிட்டே இருப்போம்ல, நீ கூட்டிட்டு போய. டேய் என்னடா பெரிய ஏசி பாரு, உன கூட்டி போறேன்டா சொர்க்கத்துக்கு. என்னடா இது ஆச்சரியமா இது, அடச்சி இங்கதான் படுத்திருந்தோம், இங்க வச்சேன் நல்லா ஞாபகம் இது, வேற எங்கேயும் வச்ச மாதிரி தெரியலையே. லோக்கல் சிறகு அடிக்காம ஃபாரின் சிறகு அடிச்சா இப்படிதான் போயிட்டு டூல்ஸ் காணணும். இங்க தேடி இருக்க டூல்ஸ் எங்க இருக்கு எனக்கு தெரியும். இப்ப பாரு நான் போய் எடுத்துட்டு வரேன் பாரு. ஆஹா போதையில வச்ச இடம் தெரியாம தேர்ந்துக்கிறமே, பரவாயில்ல எல்லாம் சேஃப்டியா தான் இருக்குது. டேய் மாரி டூல்ஸ் கச்சிருச்சே இங்க வா. பண்ணாட இங்க வச்சிருக்கு பாரு.
மச்சி டூல்ஸ் இங்க இருக்குடா, இத விட்டு வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்க. நம்பியாரும் வீரப்பனையும் கூட கூட்டினே வர. ஏய் கம்மனரு, அடிச்சே கொண்டு நல்ல வேலை பப்ளிக் ரொம்ப முக்கியம். நான் பார்த்தேன், ரொம்ப ஃபீல் பண்ணாத. முடிக்கு நடுவுல மூஞ்சிரு மாதிரி மூஞ்சி வச்சு நின்னு அனுப்பி கொடுத்து பாரு. ஏய், உன்னாண்ட பேண்ட் செட் ஆகுதா? இல்ல. செல்போன் இருக்குதா? இல்ல. நீ ஒரு இந்திய குடிமகனே கிடையாது, அப்புறம் எதுக்குடா உனக்கு மரியாதை? டேய், நான் உன மனுஷனாவே மதிக்கலடா. பார்த்தமே உன் மாமியா துப்பு கொடுத்த மரியாதையா? நல்ல மரியாதைடா. டேய், அவ துப்புனாலும் சரி, அவ பொண்ணு சிரிச்சிட்டு தானே போனா. இந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு அதுங்களை கழட்டி விட்டு போ. உருவா பாரு, கிளம்பு. டேய் குட்டி, கிளம்புடா. பாத்தியா, அவ வேலையை காட்டுற பாத்தியா? போ, உன் பிறகு வரணும், நான் போகணும். உன்னால தானே தப்பு. ஆனா அவ எப்படி வருவான்னு பாக்கற? அவள் அங்கே மச்சா 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 மச்சா. அவ வர வரைக்கும் நீ இங்க இரு. இங்க நிக்கிறியா? யோ மாமு, அசிங்கப்படுத்துற வாயா? அப்படி வாயா? உனக்கு நான் இல்ல, உக்காரு முதல்ல உக்காரு. கேவலப்படுத்துற கண்டே வேண்டு கை நிறுத்த நிக்கிற. இந்தா, நேத்து கட்டிங்க துரத்துன, இன்னைக்கு எதுக்கு போட்டுறேன் சொல்லு. அதே மாமா, நேற்று ராத்திரி உன் பொண்ணு என்ன கட்டி தருன்னு சொன்னிய, மறந்துட்டியா? போதல சொல்லிப்பான் பொய்யே. உனக்கு போதை ஏத்தன சரியா? வரு, இந்தா முதல்ல குடிச்சு போதை ஏத்திக்க. நீ பேசின யாபத்துக்கு வரும். இதுல ஊத்தி அடிச்சாதான் நின்னு ஏறும். ஊத்து மாம. குடி ஏத்து ஏத்து. அதே இந்தா மாமா, ஊருகா உப்பு இருக்கு. அப்படிவா, நேத்துக்கு உன் பொண்ணு கட்டி வைக்கிறதா சொன்ன? ஆமா மாமே. இந்த கோட்டிருக்கா? நீதான் மாமி சொன்ன. பாரு, மறக்காத, நீ வேஸ்ட் நானும் வேஸ்ட். சோத்தை போட்டு வளர்க்கலாம் என் பொண்ணு லட்டு மாதிரி. 30 ரூபா 40 ரூபா இருக்கா? கூட்டிட்டு போ, கட்டிக்கோ. உன்ன யார் தடுத்தா? மாமே, வாயில ஏதாவது வந்துட போதியா? இப்ப கொடுத்த குவாட்டர் 60 ரூபாயா? நீ 30-20ங்கிற. ஏய் பண்ணாங்க, 30 ரூபா 40 ரூபான்றது 30,000 40,000. இந்த குவாட்டருக்கு என்ன மடக பாக்குறியா? போடா போகும்போது. நீ கொஞ்சம் அவனா நீ என்னய ஆய் போற மாதிரி உட்கார்ந்து என்ன ப்ராப்ளம்? அப்படி சார், அவர் ரொம்ப சீட்டிங் பார்த்து 20 கோடி ரூபா மக்கள் பணத்தை ஏமாத்துறா பாத்தீங்களா? ஆஹா, சீட்டிங் நமக்கு ஆகாது. ராஜா, கொலை பண்ணிருந்தா கூட இந்த குட்டி உன்னை காப்பாத்திருப்பான். சீட்டிங் நமக்கு பிடிக்காத. ஜாகிரே, குட்டி உள்ள போட்டு இப்போ ஓடி சீக்கிரம் போட்டலாம் போட்டலாம். கொஞ்சம் புரியும் உங்க செல்லாதுல சொல்லு. இன்ஸ்பெக்டர் ஆகிடுங்க. ஒரே இன்ஸ்பெக்டர் அவன் தான் ஆளாமா?
பகுதி ரொம்ப மோசமானவடா, வேணாம் மச்சான், அவன பகச்சுக்கிட்டா போட்டு தள்ளிடுவான்டா. நாடா பயமுத்திரியா, என்னோட மறுபக்கம் உனக்கு தெரியாத, நான் ஒரு ஒன் மேன் ஆர்மி, அவன் கை நீட்டுக்கு முன்னாடியே அவன் தான் என் கையில இருக்கும். நீ ஒண்ணும் பயப்படாத, வர்ற பார் ஏலத்துல அவனுக்கு கண்ணீர் அஞ்சல் போட்டு ஒண்ட வைக்கிறடா. அத நீ பாத்துட்ட போட்டுட்டானா? போட மாட்டானா? நம்ம பேசுறது நமக்கே பயமா இருக்க. ஜனங்க நம்மள பார்த்து பயந்தே பழகிட்டானுங்க. நன்றி உள்ள நாயங்கண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. சரி சரி எந்திரி, வர்ற இடத்தேர்தல்ல துமி குப்பத்துக்கு நீதான் கவுன்சிலர், உன்னை நிப்பாட்டுறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன காலையிலேயே நான் தான் போதைய போறேன்னா நீங்களுமாண்ணா? எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாண்ணா, நான் கொஞ்சம் போதையில இருக்கேன். எப்படின்னா பாக்கிட்ட 100 ரூபாய் விட இல்ல, நான் போய் கவுன்சிலர். காமெடி பண்ணாதண்ணா. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, மக்களை நீ கவர் பண்ணு. தலைவரே முதல்ல நீ துட்டா காட்டு, ஏரியால மக்களை நான் கவுக்குறேன். அடுத்த பகுதி நம்மதான். நீ அவனை போன நினைச்ச, அவன் வாயாலே சொல்ல வச்ச பத்தியா, உன்னை கவுன்சிலர் ஆக்கணும்னு. உன்ன மாதிரி ஆள் இருக்குதான் நண்பங்களை நம்ப வேண்டியதா? கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா?